السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் இந்த ரெண்டாவது அந்த பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் இந்த அமர்விலும் கூட நான் வந்து அஸ்மாவுல் ஹஸ்னா அதெண்டா என்ன என்றதையும் அதில் முக்கியத்துவம் பற்றியும் இன்னும் சிறிது பேசணும் என்று நான் விரும்புகிறேன் உண்மையில் கடந்த உரையில் நான் சொன்ன மாதிரி அஸ்மாவுல் ஹஸ்னா அது 99 பெயர்கள் தான் அல்லாவுக்கு இருக்குது என்று நாங்கள் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லுங்களே அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவன் என்றது இந்த ரெண்டு பெயர்களும் வந்து அந்த 99 திருநாமங்களுக்குல இருக்குது ஆனால் அல்லாட பேரில் உள்ள ஒன்று தான் அர்ஹமுர் ராஹிமீன் குரான்லேயே வர்ற அர்ஹமுர் ராஹிமீன் அதாவது இரக்கமுள்ளவர்களெல்லாம் மிகவுமே அதிகமாக இரக்கமுள்ளவன் என்ற அந்த பெயர் அல்லது ஹைருர் ராஹிமீன் இரக்கமுள்ளவங்களெல்லாம் மிகச்சிறந்த இரக்கமுள்ளவன் அல்லாஹ்ன்றது இன்னொரு இடத்துல வந்து துர் ரஹ்மா இரக்கமுள்ள அவன் என்று வருது அப்போ இந்த அர்ஹமுர் ராஹிமீன்ன்றதோ ஹைருர் ராஹிமீன்ன்றதோ துர் ரஹ்மான்றதோ அந்த 99 பேருக்குள்ள வருவதில்லை அப்போ என்ன விஷயம் என்றால் இது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த எந்த ஹதீஸ்லேயும் கூட இது தான் அந்த 99 பேர்கள்னு சொல்லிட்டும் போகலை அவங்க சொன்ன ஹதீஸ் எல்லாம் அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்குது அதை யார் பாடமாக்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணி வருவாரோ சொர்க்கத்துக்கு போவார்ன்றது மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொன்னது அப்போ இது இதை இந்த ஹதீஸை எடுத்து ஆரம்ப கால உலமாக்கல்ல ஒருத்தர் அந்த 99 பெயர்கள்ன்று அவர் தொகுத்திக்கிறார் அது அப்படி இன்னும் பலரும் இல்லை இது தான் என்று ஒரு ரெண்டு மூணு வித்தியாசங்களோடும் ஒவ்வொருத்தரும் தொகுத்த அமைப்புகள்லாம் இருக்குது இன்னும் உலமாக்கள் இருக்கிறாங்க 150 பேர்கள் என்று குர்ஆன் ஹதீஸ்லேருந்து எடுத்த 150 பேர்கள் இருக்குது அப்படியெல்லாம் நிறைய அல்லாவுக்கு நிறைய பேர்கள் குர்ஆன்லேயே ஹதீஸில் இருந்து கூட 99 விட கூட இருக்குது அதெல்லாமல் அல்லாவுக்கே தெரிஞ்ச பேர்கள் என்று வரும்போது அது இன்ஃபினிட்டாக ஆகும் அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் சொன்னது தான் அல்லாட பேர்கள் என்றது அல்ல அது வந்து எங்களுக்குன்ட்டு அவன் எலோ பண்ணினேன் நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்காக எலோ பண்ணினது அப்போ அந்த வகையில் உலமாக்கள் தொகுத்திக்கிறதும் மோஸ்ட் ஆஃப் த உலமாக்கள் வந்து உடன்பட்டிக்கிறது தான் இந்த 99 பேர்கள் என்று நாங்கள் விளையும் கொள்ளணும் அடுத்தது பாருங்கள் அல்லாஹு தஆலா அல் பசீர் அல்லாஹ் பார்க்குறவன் என்று இருக்குது அப்போ அதை வந்து அது பார்க்குறவன்ன்றத நாங்கள் குர்ஆனில் வர்றதுகளை வச்சு அல்லாஹு தஆலாட பார்வையை அதாவது கொம்ப்ரிஹென்சிவாக நாங்கள் விளங்கிக்கலாம் அதை முழுமை அந்த பார்வை என்றது என்ன கருத்தையெல்லாம் தருமோ அந்த எல்லா கருத்தையும் தந்து அதோடையும் அதிகமாக நாங்கள் விளங்கி கொள்ள இல்லாத எல்லைகளுக்குள்ளால் போகக்கூடிய ஒரு கருத்துள்ளதாக தான் அல்லாட பார்வை இருக்கும் என்றது நாங்கள் விளங்கிக்கொள்ளணும் அது இல்லாமல் அடுத்தது அதனால தான் வந்து அது அது ப்ராப்பர் நேம்னு சொல்கிறது தான் அல்லாட பேர் தானே அப்போ அதை வந்து அரபில் வந்து ரஹீம் என்ற ரஹ்மான் என்ற இறக்கம் உள்ளவன் ஆனால் அல்லாஹ்க்குள்ள இது என்னென்னா அர் ரஹ்மான் அல்லண்டா அவன் தான் அந்த இறக்கம் உள்ளவன் மற்றவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்கள் இல்லைன்றது எனவே அல் பசீர் என்று அல்லாஹ்க்கு இருக்குதுண்டா வேறு யாரும் பசீராக இருக்கேலும் ஆனால் அல் பசீராக இருக்கலா த சி அதாவது பார்ப்பவன் அண்டு அந்த அல் போட்ட ஒன்றாக தன்றதோட சேர்த்து கொண்ட ஒரு அல்லாஹ் பார்ப்பவன் என்றதோட இன்னொருத்தர் இருக்க இயலாது எனவே அல்லாஹு தாலாவுடைய பார்வை எல்லாத்தையும் தழுவியது என்றதாக நாங்கள் அதை விளங்கி வச்சுக்கொள்ளணும் இப்போ அந்த வகையில் இமாம் மாலிக்கிட்ட ஒரு மனுஷன் வந்து கேட்டார் அல்லாஹு அர்ஷ் அல்லல் அர்ஷிஸ்தவா அல்லாஹு தாலா அரிஷில் அமர்ந்தான் என்று இருக்கி வருது தானே குர்ஆனில் அப்போ அது எப்படி அல்லாஹ் அமர்ந்தானன் அப்போ இமாம் மாலிக் மிச்சம் இந்த கோபப்பட்டாங்களாம்
அப்போ இமாம் மாலிக் சொன்னாங்களாம், அல் இஸ்திவா மாலூமுன், அதாவது இருக்கிறதுன்றது தெரிஞ்ச விஷயந்தான், ஒல் கைஃபியத்து மஜ்ஹூலுன், ஆனால் அது எப்படி அல்லாஹ் இருந்தான்ன்றது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். வஸ்வாலுவானும் பிதா, எனவே அதை பற்றி கதைக்கிறதோ அதை பற்றி கேள்வி கேட்குறதோ அது பிதத்தோட சம்மந்தப்பட்ட, அது பிதா, அது வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்றுன்னு சொன்னாங்க. எனவே எப்படி அந்த அல்லாஹ் பார்ப்பவன்ன்றது எப்படி பார்ப்பவன்ன்றது அல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் உள்ள முழுமையான ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதே அல்லாமல் அந்த அன்னெசரியான கேள்விகளுக்கு நாங்கள் போகாமைக்க நாங்கள் பார்த்து கொள்ளணும். அடுத்தது இந்த முக்கியத்துவம் பற்றி இன்னொரு விஷயத்தையும் ஒரு ஹதீஸ் ஒன்றை நாங்கள் விளங்கி கொள்வோம் என்றால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிற காலத்தில் குறிப்பிட்ட ஒரு பள்ளி வாயிலில் வந்து ஒரு சஹாபி ஒருத்தரை தொழுவிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருந்தான். அந்த சஹாபி என்ன செய்கிறதுண்டா, முதலாவது ரக்காத்தில் எந்த சூரா சூரத்துல் ஃபாத்தியாவோட ஒரு சூராவை ஓதுறதோடையே ரெண்டாவது ரக்காத் ஆகும்போது அவர் வந்து குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற இதை ஓதிட்டு அவர் அடுத்த தொழுகையை தொடர்றதாம். அப்போ சாபா அந்த அதை பின்னால் தொழுகிறவங்கெல்லாம் சொல்லி பார்த்தாங்களாம், நீங்கள் வந்து இப்படி செய்யாதீங்கன்னா, ஆனால் அவர் பிடிவாதமாக செய்யும் மனுஷர்கள் வந்து சொல்லல் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினாங்களாம். அப்போ அவர் வந்து சொல்லல் சொன்னாங்களாம், ஏன் அப்போ அவர் அப்படி செய்கிறாருன்னு நீங்கள் அவர்கிட்ட போய்ட்டு கேளுங்கன்னு சொல்லி, அப்போ அவர்கிட்ட போயிட்டு கேட்ட நேரம் அவன் சொன்னான், அவர் அந்த தொழுவிக்கிற அந்த சஹாபி சொன்னாராம், லி அன்னஹா தசிஃபு ரஹ்மான், என்றால் அதில் வந்து அந்த அல்லாஹு தாலா பற்றின அந்த விவரணம் இருக்குது. குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன், அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன், லம் எலித், அவன் யாரையும் பெற இல்லை, வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவில்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்ற அந்த அல்லாஹு தாலா பற்றின அந்த விவரணம் இருக்குது. ஒஹைப் நக்ராஹ், அதனால் நான் அதை ஓதுறதுக்கு விரும்புகிறேன் என்று அவன் சொன்னான். சொன்ன நேரம் அந்த பதிலில் போயிட்டு அந்த மனுஷர்கள் ரசூல்லாட்டஸ் போயிட்டு சொன்ன நேரம் சல்லாசன் சொன்னாலாம், அவர் எதற்காக அதை விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தின் காரணமாக அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே இந்த அல்லாஹ்வோட பெயர்கள் என்றது வரும்போது அவர் காட்டின அந்த விருப்பம் பாருங்கள், அது ஒரு அவருக்கு சொர்க்கத்தை தர்றதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. எனவே நாங்கள் எங்கள்ட ப்ராக்டிக்கலி நாங்கள் எங்களை யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே நாங்கள் இஸ்லாம் என்று சொன்னதுக்கு நாங்கள் நடைமுறையில் அல்லாஹ்வோட பெயர்களோட ஒரு உணர்வு பூர்வமான தொடர்பு இல்லாத ஆட்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் தாலா சொல்கிறதுன்னா ஒரு நிறைய 10-20 இடங்கள் அல்லாஹ் தாலா சொல்லலாம், வாலம் அன் அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அறிஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா மன்னிக்கிறவனும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து இரக்கமுள்ளவன் என்றதையும் மன்னிக்கிறோன்றதையும் அறிஞ்சு கொள்ளுங்கள் என்று ஒரு கட்டளையாக தரப்பட்டிருக்கிற நிலையில் நாங்கள் அப்போ கஃபூர் என்றா என்ன, ரஹீம் என்றா என்னன்ற அறிஞ்சு கொள்வது என் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் தானே. அப்போ அதனை நிறைய கதைக்கிறது, அதோடு சம்மந்தப்பட்டு குரானில் வர்ற வசனங்களை தொகுத்து எடுக்கிறது, கஃபூர் என்றா என்ன என்றால் பாருங்கள், கஃபூர் என்றால் மன்னிக்கிறவன், கஃபார் என்றாலும் மன்னிக்கிறவன், தவ்வாப் என்றாலும் மன்னிக்கிறவன், காஃபிர் என்றாலும் மன்னிக்கிறவன், அப்போ எல்லாம் ஒன்று தானா? அப்போ இதில் உள்ள வித்தியாசம் என்ன, அதுக்குள்ளே எம்ஃபசைஸ்வல் என்ன, எந்த சொல் எங்கன வருவது என்றதெல்லாம் கூட நிறைய நாங்கள் அதுக்காக அதுக்கு உள்ளால் போயிட்டு நாங்கள் அறிஞ்சு கொள்ளும்போது அல்லாஹு தாலாவோட எங்களுக்கு இறக்கம் வரும், அவனோட நெருக்கம் வரும். அப்போ அந்த சொற்களை வச்சு நாங்கள் அல்லாஹ்கிட்ட துவா செய்வோம், அப்போதெல்லாம் நாங்கள் அல்லாஹை நெருங்கக்கூடியதெல்லாம் இருக்கும். இந்த விஷயங்களை தான் நான் சொல்லிக்கொள்ள பார்க்குறேன். அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த அல்லாஹோட திருநாமங்களோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி வைப்பானாக. வாஹதவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.